வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் கோலம் டு கொழம்பு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு வெஜிடேரியன் ரெசிபி பூரியோடைய பெஸ்ட் காம்பினேஷன் என்னென்னா அது சென்னான்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த சென்னா எப்படி செய்யறதுன்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஒரு கப் அளவுக்கு முழு கடலையை எயிட் ஹவர்ஸ் கிட்ட ஊற வச்சு வச்சுருக்கோம் அதை ஃபர்ஸ்ட்டு குக்கரில் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணியை ஊற்றி அதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம் அது வேகிறதுக்குள்ள செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் மூணு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் ரெண்டு பெரிய தக்காளி அதையும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒரு நாலு பச்சை மிளகாவும் எடுத்துருக்கேன் பெரிய துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு ஆறு பல் அளவுக்கு பூண்டும் எடுத்துக்கலாம் அடுத்ததாக உப்பு தேவையான அளவு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம் சமைக்க தேவையான அளவு என்ன ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தனியாக சேர்த்து அரைச்ச தூள் ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அதில் சமைக்க தேவையான அளவு எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் கொஞ்சமாக காஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணுங்க இந்த வெங்காயம் வதங்கின பிறகு அரைக்க தான் போகும் அதனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய சைஸ்லேயே வெங்காயம் அரிஞ்சு வச்சுப்பாங்க ஆனால் இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சிக்கணும்னா அது நல்லா வதங்கி சென்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தான் சொல்லணும் இது சீக்கிரம் வதக்கிறதுக்காக நம்ம எடுத்து வச்சிருக்கிற மஞ்சத்தூளை ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற உப்பு தூளியும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது பாதி அளவுக்கு ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இது கொஞ்சமாக வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாவை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியுமே இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம் அதையுமே சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கிக்க போகிறோம் வதக்கிட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டியுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நம்ம பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற தக்காளியே இது கூட ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா ஜூசி ஆகி அதோட தண்ணி பதம் போகிற அளவுக்கு வதக்கிக்கணுங்க அது கூடவே நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கியாச்சு இப்போ இதை ஆற வைக்கணும் ஆற வச்சு அரைக்க போகிறோம் நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற முழுக்கடையில கொஞ்சோண்டு இப்போ மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்க போகிறோம் இது கூடவே நம்ம வதக்கி ஆரை வெங்காய தக்காளியையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்க போகிறோம் இந்த மாதிரி வேக வச்ச முழுக்கடலையை சேர்த்து அரைக்கும் போது நமக்கு திக்கான சின்ன மசாலா கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அதோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் தான் சொல்லணும் அடுத்துதான் நான் அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் காய்ஞ்ச பிறகு நம்ம பட்டை வகைகளை ஆட் பண்ணிக்கலாம் நான் இதில் ரெண்டு பட்டை ரெண்டு பிரிருந்தி இலை ரெண்டு கிராம்பு மூணு ஏலக்காய் கொஞ்சமாக கல்பசியும் ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இது வதங்கின பிறகு நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்கிற விழுதையுமே இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம் அடுத்ததாக நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற முழுக்கடலியோட பேலன்ஸையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு அது வேக வச்ச தண்ணியுமே நம்ம இதில் யூஸ் பண்ணிக்க போகிறோம் அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகா தனியாத்தூளை இதில் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு காரணடி வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் மூடை வச்சு வேக வைக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் அளவுக்கு ஆகிடுச்சி வாங்க திறந்து பார்க்கலாம் இந்த முழுக்கடலை நம்ம அரைச்ச விழுதோடு நல்லாவே பைண்ட் ஆகிடுச்சு தான் சொல்லணும் பாருங்கள் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு நம்மளுடைய திக்கான சன்னா மசாலா ரெடி நீங்கள் இந்த மெத்தடில் சன்னா மசாலா செஞ்சிங்கன்னா ரொம்ப குயிக்காக ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பல ரெசிபீஸ் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணுன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த வீடியோட லிங்கை உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தென் டட்டா பபாய்